ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம இரண்டாம் வகுப்பு தமிழ்ல 13வது பாடம் வாழ்த்தலாம் வாங்க. பருவம் 2 படிக்கிறவங்களுக்கு பாடம் 4 வாழ்த்தலாம் வாங்க பார்க்கலாங்களா. பர்வீன் படம் வரைந்து கொண்டு இருந்தாள். அப்போது அஜ்மல் வந்தான். பர்வீன் என்ன பண்ணிட்டு இருந்தா? படம் வரைஞ்சிட்டு இருந்தா. அப்போ அஜ்மல் அங்க வரான். ஐ மயில் அழகாக உள்ளது அக்கா என்றான் அஜ்மல். அப்போ பர்வீன் என்ன பண்ணிட்டு இருந்தா? மயில் வரைந்துகிட்டே இருந்தா. அஜ்மல் அதை பார்த்துட்டு ஐ அழகா இருக்குது அக்கா அப்படின்னு சொல்லி சொல்றான். வா வா, உனக்கு பிடிக்குமே, வண்ணம் தீட்டுகிறாயா என்றாள் பர்வீன். உனக்குதான் வண்ணம் கேட்டதான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நீ வந்து வண்ணம் தீட்டு மயிலுக்கு அப்படின்னு சொல்லி பர்வீன் சொல்றா. ஓ, ஆர்வத்துடன் அமர்ந்தான் அஜ்மல். உங்களுக்கும் வண்ணம் தீட்டுறது பிடிக்கும் தானே? அதே மாதிரி அஜ்மலும் வண்ணம் தீட்டுறதுக்கு போய் உக்காந்தான். இறகின் நடுவில் எழுத இடம் விட்டு வண்ணம் தீட்டு அஜ்மல் என்றால் பர்வீன். மயிலுக்கு வண்ணம் தீட்டும் போது என்ன பண்ணணும்? இறகுக்கு நடுவுல இடம் விட்டு வண்ணம் தீட்டு அப்படின்னு சொல்லி சொல்றா பர்வீன். ஏன் அக்கா என்று கேட்டான் அஜ்மல். எதுக்கு இறகு நடுவுல போய் இடம் விட்டு வண்ணம் தீட்டணும் அப்படின்னு சொல்லி அஜ்மல் கேக்குறான். சரிங்களா, அந்த இடங்களில் ஆங்கில மாதங்களின் பெயர்களை எழுத போகிறேன் என்றாள் பர்வீன். சோ அந்த இறகுகள் இடம் விட்டுங்கிறாங்க இல்லைங்களா, அங்க எல்லாமே என்ன எழுத போறாங்களாம், ஆங்கில மாதங்களுடைய பெயரை எழுத போறாங்களாம். உங்க கவனிங்க இந்த மாதிரி. சரிங்களா, இது நாள்காட்டியா அக்கா என்று கேட்டான் அஜ்மல். அப்பனா இது நாள்காட்டியா? நாள்காட்டியில் தானே ஆங்கில மாதங்கள் பெயர்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அஜ்மல் கேக்குறான். இல்லை, இது நினைவூட்டி என்றால் பர்வீன். இது நாள்காட்டி இல்ல, நினைவூட்டி. நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இது செய்யறேன் நானு. நினைவூட்டியா? புரியும் போடி சொல்லேன் அக்கா சுணுங்கினான் அஜ்மல். நினைவூட்டினா என்ன, எனக்கு சொல்லுங்க, ஒண்ணுமே புரியல அப்படின்னு அஜ்மல் சொல்றான். சரிங்களா, இதை ஆசிரியரிடம் தருவேன், அந்தந்த மாதத்தில் பிறந்தவர்களின் பெயர்களை எழுதுவோம் என்றால் பர்வீன். இத வந்து என்ன பண்ணுவாங்களாம், ஆசிரியர்கள்கிட்ட போய் கொடுப்பாங்க. ஆசிரியர்கள்கிட்ட கொடுத்துட்டு அந்தந்த மதத்துல பிறந்தவர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்க பெயரை இங்க எழுதணும். எதற்காக அக்கா என்றான் அஜ்மல். எதுக்கு அக்கா எழுதணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அஜ்மல் கேக்குறான். மறக்காமல் வாழ்த்து சொல்லத்தான் இந்த பிறந்த நாள் நினைவூட்டி என்றாள் பர்வீன். எந்தெந்த மாதத்துல எந்தெந்த மாணவர்கள் பிறந்தார்களோ அந்தந்த மாதத்துல அந்த மாணவர்களுடைய பெயரை எழுதிட்டோம்னா மறக்காம அந்த மாசம் வந்தோடனே யார் அந்த மாசத்துல பிறந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லலாம் இல்லைங்களா. அப்ப அது நமக்கு நினைவூட்டு தானே, அதுதான் நினைவூட்டி அப்படின்னு பர்வீன் சொல்றா. நன்றாக இருக்கிறதே, எங்கள் வகுப்புக்கும் ஒன்று செய்யலாமா அக்கா என்றான் அஜ்மல். அக்கா இது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்குது, எங்க வகுப்புக்கும் ஒரு நினைவூட்டி ஒன்று செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் அஜ்மல். ஓ, செய்யலாமே, இனி எல்லாரின் பிறந்த நாளிலும் மறக்காமல் வாழ்த்தலாம். சோ இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாரோடைய பிறந்த நாளும் மறக்காம வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு பர்வீன் சொல்றா. நீங்க கூட இந்த மாதிரி செய்யுங்க, செஞ்சுங்க, வகுப்பறையில ஒட்டி வச்சுக்கோங்க, மாணவர்களுடைய பெயர் எழுதுங்க, எந்தெந்த மாசத்துல யாரு பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாசத்துல கரெக்டா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. சரிங்களா, அடுத்தது படித்தும் எழுதியும் பழகுக. படிச்சு எழுதி பழகணும், பழகலாங்களா. கவனிங்க, ஆங்கில மாதங்கள் இது எல்லாருமே. ஆங்கில மாதங்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 12. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். மொத்தம் 12 மாதங்கள். இதை ஒரு முறை படிச்சிருங்க, மனப்பாடம் பண்ணிடுங்க, எழுதி பார்த்துருங்க. சரிங்களா, மாதங்கள் ரொம்ப முக்கியம்.
ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.